அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்ற பதிவில் நம்ம கர்லா கட்டையின் சிறப்பை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம தோப்பு காரணத்தின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம விநாயகருக்கு போடுற தோப்புக்கரணம் அப்படின்றத தவறான தோப்புக்கரணமாக போடுறோம். இப்போ ஒரு காலத்தில் வணக்கம் சொல்கிறதுக்கு ரெண்டு கையை எடுத்து ஒன்றா கும்பிட்டு தலை குனிந்து மனசீகமாக கண்களை தாழ்த்தி வார்த்தைகளில் அருமையான அன்பை சேர்த்து வாங்க. ரொம்ப சந்தோஷம், வணக்கம். அப்போ வார்த்தைகள்லேயும் உடலுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த வணக்கம் இருக்கும். அப்போ போக போக என்ன ஆயிடுச்சு, ஆ வாங்க ஆ வணக்கம், அப்படி ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு, அந்த உயிரோட்டம் இல்லாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்முடைய விநாயகருக்கு நம்ம பண்ணக்கூடிய தோப்புக்கரணம் தவறாக போயிடுச்சு. குசாங்குசோ தோப்புக்கரணம்ன்றதா உண்மையான தோப்புக்கரணம். இது கல்வெட்டுலாம் இருக்குது, பல பல கோயில்களில் அந்த அமைப்போட நிற்கக்கூடிய சிலைகள் இருக்குது. குசாங்குசோ தோப்புக்கரணம் தான் உண்மையான தோப்புக்கரணம். இந்த தோப்புக்கரணம் போடும்பொழுது நம்ம அக்குப்பஞ்சர் காது புள்ளிகள் மேம்படும். விநாயகரை கும்பிட்டுட்டு தோப்புக்கரணம் போட்டு தலையில் இங்கே குட்டுவாங்க. இது ஒரு வர்ம புள்ளி. அங்கே இல்லை சார், இந்த ரெண்டு உருண்டையாக இருக்குல்ல, ஆமாம், இந்த உருண்டையில் தட்டுறது தான் வர்ம புள்ளி. இந்த வர்ம புள்ளியை தட்டும் பொழுது புத்தி கூர்மை அடையும். அப்போ விநாயகர் கும்பிட்டா படிப்பு நல்லா வரும்னு சொல்ல, படிப்புன்றத விட புத்தி. ஸ்கூலில் படித்த சர்டிஃபிகேட் வேணால் அது பேர் அறிவு. சர்டிஃபிகேட் வந்தால் அது அறிவு. படிக்காமல் ஒருத்தன் டேலண்ட்டாக பேசுகிறான் பாருங்க, அவன் வந்து புத்திசாலி. அப்போ இந்த புத்திசாலி தான் உலகத்தில் வாழ முடியும். அறிவாளியால் வாழ முடியாது, வாழ்க்கையில் தோற்று போவாங்க. ஆனால் புத்திசாலி கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பான். அந்த வாழ்க்கைக்கு உதவக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடிய புள்ளி தான் இது, இந்த புள்ளி. அதனால தான் விநாயகருக்கு இந்த புள்ளியை நம்ம தட்டுறோம், ரைட்டா? ஒன். அப்போ தவறாக நம்ம வந்து எப்படி இப்படியே தட்டுறோம், இப்படிலாம் தட்டுறோம், அப்படிலாம் இல்லாமல் இந்த வர்ம புள்ளியில் தட்டினா புத்தி கூர்மை அடையும். ஒன், தலைவலிகள் குறையும். அடுத்தது காது. இந்த 96 புள்ளியில் 10 புள்ளி இந்த தொங்குற இடத்துல, கம்மல் போடுற இடத்துல இருக்குது, ஓகேயா? இந்த பயிற்சியை பண்ணுறது தான் தோப்புக்காரணம். அடுத்தது இந்த குசாங்குச தோப்புக்காரத்தை போடுறதுனால முதுகெலும்பு பர்ஃபெக்ட் ஆகும். நம்ம நாடிகள் மூளையிலேருந்து வரக்கூடிய அத்தனை சிக்னலும் முதுகெலும்பு வழியாக தான் இடுப்புக்கு போகும், இடுப்பு வழியாக தான் எல்லா இடத்துக்கு போகும். இந்த நாடிகள் முதுகெலும்பில் பர்ஃபெக்டாக போகிறதுக்கான குறியீடு தான் கோயில்களில் பாம்பு செலவு வச்சுருப்பாங்க, ராகு கேதுன்னு. ஒன்று ஒன்று பின்னி ரெண்டும் அப்படி இப்படி இருக்கும் தலை மேலே, பார்த்துக்கிட்டீங்களா? இது இடக்கலை பிங்கலை. இந்த ரெண்டு நாடிகளும் முதுகெலும்பில் சுற்றி இப்படி போய் தலையில் சகசிராரத்தில் நிற்கிறது தான் குறியீடு. இதை பெர்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் குசாங்குச தோப்புக்கரணம். இந்த தோப்புக்கரணம் எப்படி போடணும், நார்மலாக வந்து நம்ம வணக்க செலுத்த தப்பாக பண்ண மாதிரி நம்ம தப்பாக போடுறோம், இப்படி பண்ணிட்டோம். அப்போ பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க நினை தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி உட்காந்து எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் தவறான முறை. சில பேர் கோயிலை பார்த்தோன்னா இப்படின்வாங்க, தவறான முறை. உண்மையான முறை என்னென்னா, கால் ரெண்டையும் சைடில் கிராஸாக வச்சு காதை பிடிச்சி இப்படி உட்காந்து எந்திரிக்கிறதா உண்மையான முறை. 1, 2, 3, ஓகேங்களா? இதுக்கு பேர் குசாங்குச தோப்புக்கரணம். இந்த குசாங்குச தோப்புக்கரணம் பண்ணுவதால் காது நரம்புகள், காதில் உள்ள மெரிடியன் பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும். காது செவிப்புலன் நல்லாயிருக்கும், 96 பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். இந்த குசாங்குச தோப்புக்கரணம் பண்ண முதுகெலும்பு பர்ஃபெக்ட் ஆகும். முதுகெலும்புலேருந்து மூளைக்கு போகிற சிக்னலோ, மூளையிலேருந்து முதுகெலும்புக்கு வரக்கூடிய சிக்னலோ பர்ஃபெக்ட் ஆகும். அதனால தான் 11 தான் தோப்புக்கரணம் போடுங்க, 21 தடவை தோப்புக்கரணம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது உண்மையான தோப்புக்கரணம், குசாங்க தோப்புக்கரணம், ஓகேங்களா? அதை புரிஞ்சாதான்